உடனுக்குடன் ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் தற்போது குவிந்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். தொடர் விடுமுறை காரணமாக இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விஜயகுமார் சொல்லுங்க, திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் தொடர் விடுமுறை காரணமாக. இந்த நிலையில் எந்தெந்த பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள்? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நிச்சயமாக திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியது அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். இது ஆயுத பூஜை விஜயதசமி ஆகிய தொடர் விடுமுறை தினங்களில் அதிகாலை முதலே பார்த்தோம்னா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று அதிகாலை பார்த்தோம்னா அதிகாலை 4:30 ஆகம விதிப்படி கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகி அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் மூலம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா அதிகாலை பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர். அதுமிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் 2 பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மலை அழிவித்து சிவாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் மூலம் தீபாரதனை நடைபெற்றது. வழக்கமாக அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை பெறும் நிலையில் இன்று விஜயதசமி ஆயுத பூஜை ஆகிய தினங்களில் பார்த்தோம்னா உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிகாலை வருகைப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அதிகாலை வருகை புரிந்துள்ளதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.